வணக்கம் நண்பர்களை ட்ரைடிங் பிளான் சேனலில் இருந்து நான் உங்கள் பிரதீப் இந்த வீடியோவில் திங்கட்கிழமைக்கான நிஃப்டி மட்டும் பேங்க் நிஃப்டி ப்ரொடிக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் எனக்கு இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்தனால எனக்கு ஒரு கிளியர் ஐடியா பேங்க் நிஃப்டியில் கிடச்சிது ஸோ நான் இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் சொல்லியிருப்பேன் பேங்க் நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன காரணத்துக்காக நான் பேங்க் நிஃப்டியை வந்து ப்ரெடி பண்ணுறேங்கிறத டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ பேங்க் நிஃப்டி ப்ரொடிக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம் நம்ம ட்ரேடிங் வியூ விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை ஓப்பன் பண்ணியிருப்பேன் நார்மலாக நான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுவேன் பட் இப்போ நான் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணியிருப்பேன் காரணம் என்னன்னா பேங்க் நிஃப்டி டேரக்ஷன் சேஞ்சை வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் ஈஸியாக பார்க்க முடியும் அதனால் நான் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன் இந்த பர்டிகுலர் வீடியோக்கு பார்த்திங்கன்னா ரெசிடன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒன் வீக்கில் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி ஆக்ட் ஆகிடுச்சுங்கிறத பற்றி பார்க்க போகலாம் அதை வந்து நான் மார்க் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு எல்லோ லைன்ஸும் ஒரு ப்ளூ லைன்ஸ்லேயும் மார்க் பண்ணியிருப்பேன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அதிகமாக மூமெண்ட் இல்லாத ஏரியாவை வந்து எல்லோ லைன்ஸில் மார்க் பண்ணியிருப்பேன் இந்த ஃபஸ்ட் ஏரியாவை பார்த்திங்கன்னா நான் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியான்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி மார்க்கெட்டெல்லாம் எப்பெல்லாம் மூமெண்ட் இருக்கோ அதை வந்து நான் எல்லோ லைனில் இண்டிகேட் பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ லைன்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து மூமெண்ட் லைனாக இருக்கும் அதாவது மார்க்கெட் வந்து இனி ஒரு அப் சைட் டவுன் டவுன்சைட் டைரக்ஷனோ மூவ் ஆகிட்டு இருக்கிற லைனை வந்து நான் ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ண போகிறேன் இப்போ நான் செகண்ட் இண்டிகேட் பண்ணிக்கிற லைன்ஸ் வந்து ஒரு டவுன்ஃபால் நடந்திருக்கு அதை வந்து நான் ப்ளூ கலர் லைனில் இண்டிகேட் பண்ணிக்கிறேன் அதை மார்க்கும் பண்ணிடலாம் இது வந்து ஒரு டவுன்ஃபால் மூமெண்ட் அப்படிங்கிறத மார்க் பண்ணிடுறேன் ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் ஒரு ஒரு நல்ல பெரிய டவுன் டவுன்ஃபால் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரெஸ்மெண்ட் ஆகிருக்கு அதையும் நம்ம ப்ளூ கலர் லைனில் மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணக்கப்புறம் அதே அது ஒரு ரீட்ரெஸ்ஸுங்கிறது ரீட்ரெஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு டவுன்ஃபால் நடத்துறதுக்கு ரீட்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு டவுன்ஃபால் நடத்துறதுக்கு அதையும் நம்ம மார்க் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு ஸோ இந்த டவுன்ஃபாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்ட் டூ டேஸாக மார்க்கெட்டு எங்கே எந்த விதமான நகர்வும் இல்லாமல் சின்ன அப் சின்ன லோ அப்படின்னு போய் நின்றுருக்கு ஸோ இதை இந்த ஸ்டேஜை வந்து நான் ஒரு கன்சல்டேஷன் ஸ்டேஜை நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ நம்ம இப்போ வந்து ரொம்ப க்ளோஸராக பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ஏரியாவை பார்த்தோம்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டு காட்டுறேன் இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியா நம்ம நோட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன காரணம்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெருசாக மூமெண்ட்ஸும் இருந்திருக்காது ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கும் சின்னதாக ஒரு அப் சைட் மூமெண்ட் நடந்திருக்கும் அதே மாதிரி சின்னதாக ஒரு டவுன் சைடு மூமெண்ட் நடந்திருக்கும் ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு லைன்ஸ் நான் போட்டு போகிறேன் இந்த லைன்ஸ் எதுக்காக போடுறோம்னா இந்த மார்க்கெட் வந்து பெருசாக அப் சைடோ டவுன் சைடோ பெரிய மூமெண்ட் காட்டலை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த லைன்ஸ் நான் போட்டு காட்டுறேன் ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு சில பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது இருக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து சர்க்கிள்ஸ் என்சர்க்கிள் பண்ணியிருக்கேன் சர்க்கிள் சின்ன சின்னதாக சர்க்கிள்ஸ் என்சர்க்கிள் பண்ணியிருக்கிறேன் அதை இண்டிக் எதை எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து லாங் டெயில்ஸை வந்து இண்டிகேட் பண்ணுது இதுக்கான ரீசன்ஸ் வந்து இந்த போல மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை டச் பண்ணுதோ அப்போல்லாம் ஒரு புல் பேக் நடந்திருக்கு சைடில் ஒரு சின்ன அப்சைடு மூமெண்ட் கொடுத்துருக்குது ஸோ இந்த சர்க்கிள்ஸ் எப்போவுமே அதை ப்ரேக் பண்ணாமல் வந்திருக்கு இந்த சர்க்கிள் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா யூ மாதிரி லைட்டை யூ மாதிரி ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இதை கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஸ்கெட்ச்சு நான் ட்ரா பண்ணுறேன் ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் இருக்குதுங்கிறது இண்டிகேட் பண்ணுது இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிஜெக்ஷன்ஸ் லைனில் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ரிஜெக்ஷன்ஸ் லைனை எப்போவெல்லாம் மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப் மூமெண்ட் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கரண்ட்டாக ஒரு சர்க்கிள் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சர்க்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சர்க்கிள் இந்த ட்ரேடில் ஏன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கான ரீசன்ஸை நான் இப்போ சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஒன் சர்க்கிள் டூ சர்க்கிள் த்ரீ இந்த மூணு ஏரியா மார்க் பண்ணிக்கிறேன் சர்க்கிள் ஒனில் எப்போல்லாம் மார்க்கெட் போய் டச் பண்ணியிருக்குதோ அந்த ரிஜெக்ஷன் லைனில் டச் பண்ணோன்னே மார்க்கெட்டை வந்து கீழே தள்ளிவிட்டுருக்குது அதே மாதிரி சர்க்கிள் டூவிலையும் கீழே தள்ளிவிட்ருக்குது வேறு இந்த சர்க்கிள் த்ரீயில் அந்த கீழே தள்ள முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரிஜெக்ஷன்ஸ் லைன் வந்து வீக் ஆகிட்டு வந்துட்டுருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இன் அப்கமிங் டேஸில் வந்து இந்த இந்த ரிஜெக்ஷன்ஸ் லைனை ஈஸியாக மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது மண்டே வந்து நம்ம அதை எதிர்பார்க்கலாம் அப்படி பிரேக் பண்ணிச்சுனா நம்ம வந்து அப்சைட் மூமெண்ட்டை நல்ல அப்சைட் மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம் வித் பவர் கேண்டில்ஸோடு எதிர்பார்க்கலாம் அதே போல் இப்போ மார்க் பண்ணிக்கிற ரெண்டு சர்க்கிள் ஏரியாவும் நோட் பண்ணுங்கள் இந்த சர்க்கிள் ஏரியா வந்து கரண்ட்டாக கன்சால்டேஷன் நடந்திருக்குது அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுக்கிறேன் மாதிரி ப்ரீவியஸ் ஒரு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி போய் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு சேம் கன்சல்டேஷன் நடந்துருக்குது அந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப் மூவ் வந்திருக்கு ஸோ அதே போல் தான் இப்போவும் நடந்திருக்கு இப்போ வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்குது இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பெரிய அப் மூவ் வந்து எதிர்பார்க்குறேன் மினிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பக்கமாக போகும்னா எதிர்பார்க்குறேன் இந்த கன்சல்டேஷனுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் லைன் போட்டிருப்பேன் அதுதான் என்னோடய ஸ்டாப்லெஸ் லைனாக நான் ஃபீல் பண்ணுறேன் எப்போல்லாம் மார்க்கெட் வந்து இந்த தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு பிலோ கீழே போச்சோம் போகுதும் அப்போல்லாம் அப்போது வந்து என் ட்ரேடாக க்ளோஸ் பண்ணிடுவேன் ஏன்னா இந்த இந்த தான் என்னோடய சப்போர்ட் லைனாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த சப்போர்ட் லைன் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லெவலுக்கு எபோவில் நம்ம மார்க்கெட்டு இப்போ திரும்பியிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சப்போர்ட் லைனுக்கு முன்னாடியே திரும்பிடுச்சு இதுதான் வந்து மார்க்கெட் ஃப்ளோ இப்போது மார்க் இப்போதுக்கான மார்க்கெட் ஃப்ளோ இதுதான் தான் ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கன்சல்டேஷன் நடக்குது இதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து அப் சைடில் போகும்னு நான் எதிர்பார்த்துட்டுருக்குறேன் ஸோ அதுக்கான ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்த இமிடியேட் ரெஜக்ஷன்ஸ் லைனை அது மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும் அது ஒரு மெயின் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் லைனை மார்க்கெட்டை வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிடக்கூடாது ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் இன்னும் பூர்த்தியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் அப் சைடில் மூவ் ஆகும் நம்மளுக்கு டார்கெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் மார்க்கெட் வந்து அப்சைடில் போகும்னு எதிர்பார்த்தனால இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் எண்ட்ராய் ஆகிட்டேன் தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிஇல என்ட்ரு ஆகிட்டேன் ப்ரீமியம் வந்து நானூற்றி பதினஞ்சு ரூபாய் என்ட்ராகிருக்குறேன் ஸோ மண்டே வந்து நம்ம மார்க்கெட் எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு ஃபர்தர் மூவ் எடுத்துக்கலாம் ரீசன்ஸ் ஃபார் த என்ட்ரி வந்து என்னென்னு பார்த்தோம்னா டவுன் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் நல்ல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு பாஸ்ட்டு டூ டேஸாக நல்ல கன்சல்டேஷன் நடந்திருக்கு டேர்ன்ஸ் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு முன்னாடியே மார்க்கெட் திரும்பி திரும்பியிருக்கு அப்புறம் லெஸ் ரெஜெக்ஷன்ஸ் வந்து இமீடியட் சாரி சப்போர்ட்னு எழுதிக்கிறேன் அதர் ரெசிஸ்டன்ஸ் இமீடியட் ரெசிசன்ஸ் லைனில் நல்ல ரெஜெக்ஷன் நடந்துருக்குது அப்புறம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் லைனுக்கு க்ளோஸராக இருக்கிறனால இது ஒரு நல்ல அப் மூக்கு எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து நம்மளோட ஸ்டாப்லெஸ் பக்கத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு ரிஸ்க் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து ஹை ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் மெயின் ரீசன்ஸ் நம்ம வந்து இந்த பேங்க் நிப்டியில் என்ட்ரு என்ட்ராகிறதுக்கான ரீசன்ஸ் அப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி நாலாயிரத்தி நா ஆறுநூறுக்கு மேலே பை பண்ணலாம் டார்கெட் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூறு ஒரு த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸில் இது அச்சீவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இதே போல் நம்ம இப்போ நிஃப்டி ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் நிஃப்டி ப்ரெடிக்ஷன்ஸுக்கு எனக்கு வந்து அதிக ம வேலிட் பாயிண்ட்ஸ் இல்லாதனால நான் வந்து அதை ரொம்ப டீட்டெயிலில் சொல்லியிருக்க மாட்டேன் பட் நான் அப் மூதாக எதிர்பார்க்குறேன் இதுதான் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் அண்ட் சப்போர்ட் லைன் மார்க்கெட்டை இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு கீழே போயிருக்கு ஸோ ரொம்ப ஹை அக்யூரசி ட்ரேட் நம்மளுக்கு பெருசாக கிடைக்கல இந்த பேட்டர் பார்க்குறப்போ ஸோ இமீடியட்டாக இதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை நம்ம மார்க் பண்ணலாம் இது ஒரு ரெஜெக்ஷன் பாயிண்ட் லைன் இந்த பாயிண்ட் இந்த ரெஜெக்ஷன் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லைனை மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து நல்ல ஒரு அப் மூவ் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே போல் இமீடியட் சப்போர்ட் லைனையும் மார்க் பண்ணலாம் அது எப்படின்னா அடுத்தடுத்த பக்கத்தில் இருக்கிற பியூவர்ட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு இமீடியேட்டு சப்போர்ட் லைனில் மார்க் பண்ணலாம் இந்த லைனை மார்க் நம்ம மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கணும் ஆனால் க்ளோஸ் பண்ண தேவையில்லை நம்ம வந்து மார்க்கெட் வந்து எப்போது இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிரேக் ஆகுதோ அப்போ வந்து டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம திங்க் பண்ணலாம் இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரீட்ஸ் ரீட்ரஸ் ஆகிட்டு அப்சைட்டில் போகுன்னு எதிர்பார்க்குறேன் போய் அந்த ரிஜெக்ஷன் லைனை டச் பண்ணுன்னு எதிர்பார்க்குறேன் என்னோட அப்சைட் டார்கெட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரீச் பண்ணுன்னு எதிர்பார்க்குறேன் வித்தின் டூ டூ த்ரீ டூ ஃபோர் ட்ரேடிங் டேஸில் வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடுக்கான ஸ்டாப்லாஸ் லெவல் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி லெவலில் நான் வச்சுக்கிறேன் இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா ட்ரேடை கண்டிப்பாக நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் என்னுடைய நிஃப்டி என்ட்ரி லெவல் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கும் மாதிரி நான் டார்கெட் பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பார்த்துக்குறேன் நம்ம கன்சல்டாக நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு எபோவில் பேங்க் நிப்டி என்ட்ராகிக்கலாம் ஃபிஃப்டீன் செவன் ஹண்ட்ரடுக்கு எபோவில் நிஃப்டி என்ட்ராகலாம் இந்த டார்கெட்டை வந்து வித்தின் த்ரீ டு ஃபோர் ட்ரேடிங் டேஸில் ரீச் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மண்டே வந்து எப்படி மார்க்கெட் ட்ரே பண்ணுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ குரோ வித் எஸ்